குறிப்பாணி பாடல்ல நம்ம அடுத்த பாடலான புதையல் போன்ற தனம், ஒருத்தருக்கு புதையல் போன்ற தனம் அப்படின்னா பணம், புதையல் போன்ற பணம் அவனுக்கு எப்படி இருக்கும்? கூறப்பா ஈரைந்தோ நான்கில் தோன்ற கொட்டவனே குடிநாதன் கோணம் ரெண்டில் சீரப்பா ஜென்மனுக்கு புதையல் கிட்டும் ஜெகத்திலே நல்ல பேர் விளங்கும் செய்யுள் வல்லோன் ஆரப்பா அஸ்வங்கள் காடி உண்டு அப்பனே அன்னசத்திரமும் கட்டி வீரப்பா வெகுபேருக்கு அமுதமளிப்பன் விதமான புலிப்பாணி விளம்பினேனே. ஈரப்பா ஈரைந்தோ நான்கில் தோன்ற நன்கு கவனிக்கணும். அதாவது பத்து குடையவன் ஈரைந்து அப்படின்னா பத்து ஐந்து ரெண்டு ஐந்து வந்து பத்து, பத்து குடையவன் நான்கில் அமர லக்னத்ததிபன், லக்னத்ததிபன் அதாவது குடிநாதன் கோணம் இரண்டில் திரிகோணஸ்தானம், அதாவது கோணம் அப்படின்னா திரிகோணம் இரண்டில் ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணஸ்தானத்திலே அமர்ந்தான் ஆனால் அஜென்மனுக்கு புதையல் உண்டாகும். அவன் கவிதை பாடுவதில் வல்லோன் ஆவான். அவனுக்கு குதிரைகள் வாய்க்கும் விளைவயல் வாய்க்கும் அன்ன சத்திரம் கட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதையல் உண்டாகும்னா இப்போல்லாம் புதையல் கிடையாது, அப்போ லாட்ரி டிக்கெட். புதையல் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து ரேஸு லாட்ரி, லாட்ரி இல்லை. இப்போ இந்த கூகுள் பேயில் கூட உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கும், நீங்கள் வந்து பணம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு போடுறான். அப்போ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா கவிதை பாடுவதில் வல்லவன், அது எல்லா காலத்துலேயும் கவிதையும் பாட்டும் பாடுறவன் இருக்கிறான். குதிரைகள் வாய்க்கும், இப்போதைக்கு குதிரைகள்லாம் யாரும் ஓட்டியங்கள் லாபம் கிடையாது, அதனால் வாகனங்கள் நிறைய அவனுக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்கும். விளைவயல் வாய்க்கும், சாப்பாடு எல்லாருக்கும் போடுவார், அன்னதானம் போடுறதுல வல்லவர் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஈரைந்தோ நான்கில் தோன்ற பத்து குடையவன் நாலில் இருக்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்கணம் பத்து குடைய சுக்கிரன் நான்கிலே இருக்கிறான். பத்து குடைய சுக்கிரன் சிம்ம லக்கணத்துக்கு விருச்சிகத்தில் இருக்கிறான். சூரியன் எங்கே இருக்கிறான்? சூரியன் ஒன்பதில் இருக்கிறான் அப்படின்னு வைங்களேன். சூரியன் ஒன்பதில் இருக்கணும்னா 12, 11, 10, 9 அப்போ அவர் மேச அது வாய்ப்பு இல்லை, ஏன்னா சுக்கரனும் சூரியனும் சேர்ந்தே தான் இருக்கும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு இது வாய்ப்பு இல்லை. அப்போ இது எந்த லக்னத்துக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டோம்னா, மேச லக்னத்துக்கு பத்து குடைய சனி பகவான், பத்து குடைய சனி பகவான் நான்கிலே இருக்க அது இருக்கலாம். குடிநாதன் அப்படிங்கிற செவ்வாய் 1, 5, 9 அது இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ மேச லக்னத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ரிஷப லக்னத்துக்கு பத்து குடைய சனி பகவான் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பத்து குடைய சனி பகவான் சிம்மத்தில் இருக்காரு, இப்போ சிம்மத்தில் சனி இருக்கு, இவருக்கு யோகம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ வந்து லக்னாதிபதி சுக்கரன் வந்து கேந்திரம் ஏறலாமா? ஏறலாம். கேந்திரம் எப்போ ஏற முடியும்? புரட்டாசி மாதம் ஏறலாம், கார்த்திகை மார்கழி மாதம் ஏறலாம் அப்படி வரும். மார்கழியில் தை மாதம் ஏறலாம், மார்கழி கடைசி தை அந்த மாதிரி இருக்கும். மிதுன் லக்னத்துக்கு பத்து குடைய குரு எங்கே இருப்பார்? நான்கில் இருக்கணும், கன்னியில் இருக்கார். அப்போ லக்னநாதன் எப்போ ஏற முடியும்? 1, 5, 9 போனோம்னா ஐப்பசி மாசி அப்படி தான் இருக்க முடியும் இல்லையா? மாசி பங்குனி, அதை புதன் வந்து நகரது வந்து மாசி பங்குனியில் தான் 9ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக லக்னத்துக்கு 4 குடைய சுக்கிரன், லக்னநாதன் சந்திரன், 4 கூடிய சுக்கிரன் அதாவது 10 கூடியவன், 12, 11, 10 செவ்வாய் வந்து 4 ஏறலாம். அப்போ லக்னநாதன் வந்து அது மாறி இருக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு வாய்ப்பு இல்லை, கன்னி லக்னத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கன்னிக்கு 10 கூடிய புதன், 10 கூடிய புதன் வந்து 4 இருக்க, ரெண்டுமே புதனாக தான் வருது. 10 கூடியவனும் இது வருது. அப்போ அது இருந்தால் அது பெரியஸ்தாக சொல்ல முடியாது. இப்போ சுக்கரனுக்கு பார்த்தோம்னா துலா லக்னத்துக்கு 10 கூடிய சந்திரன், லக்னநாதன் சுக்கரன் அது வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் வந்து பார்த்தோம்னா விருச்சிகத்துக்கு 10 கூடியவன் சூரியன் அதுவும் வாய்ப்பு இருக்கும். தனுசுக்கு 10 கூடியவன் புதன், 10 கூடியவன் மூலம் லக்னநாதன் வாய்ப்பு இருக்குது. சனி பகவானுக்கு மகர கும்பத்துக்கு பார்த்தோம்னா மகரத்துக்கு 10 கூடியவன், 12, 11, 10 கூடையவன் சுக்கரன், அக்கன்னாதன் இருக்க வாய்ப்பு இருக்குது. கும்பத்துக்கு 10 கூடையவன் செவ்வாய் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை. கன்னிக்கு வாய்ப்பு இல்லை, சிம்மத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கணக்கு. நன்றி, வணக்கம்.